ஹெட்லைன்ஸ் டிவிக்கு எண்ணெய் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம வழக்கம் போலவே இந்த முறையும் 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அம்சத்தின்படியும் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அந்த பலன்களை சொல்ல போறேன். அதோட வேற ஒவ்வொரு முறையும் நான் வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணிற்கும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய இலவச பொது பலன்களையும் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவுடைய எண்ட்ல வரும். அதையும் டீட்டெயில்டா கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைப்பேன். இந்த மாத பலன்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நல்லது செய்யக்கூடிய தேதிகள் அப்படிங்கறத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். அந்த தேதிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறதுபடி நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக காணலாம். அதனால பலன்களை முழுமையாக பார்த்து அதன்படி செயல்படுங்க. நிச்சயம் வந்து நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியின் அம்சத்தின்படியும் இந்த டிசம்பர் 2021 பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த மாதத்தின் தொடக்கமே செவ்வாயின் ஆதிக்கத்தில் தொடங்குதுங்க. 9 மீன் ஆதிக்கத்துல தொடங்குது. இது வந்து நிச்சயம் வந்து ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். மிக நல்ல மாதமோ அல்லது மிக தீமையான மாதமோ கிடையாது, ஒரு இன்டர்மீடியட்டான நல்ல மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயம் ஃபெயிலியர்ஸுங்கிறது வந்துடாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்குரிய பலன்கள் கொஞ்சம் டிலே ஆகி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இது. ஆனா உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த எஃபர்ட்ஸுக்கு மட்டும் நீங்க குறை வைக்க கூடாது. பொதுவா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சென்ற மாதத்துல இருந்த ஃபெயிலியர்ஸை மனசுல நினைச்சுக்கிட்டு, சென்ற மாதத்துல இருந்த சிரமங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மாதத்தை கோட்டை விட்டுருவீங்க. அது மாதிரி மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுடைய முயற்சிக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தரும் பொழுது நிச்சயம் வந்து இந்த மாதம் வந்து உங்களை கைவிடாது. முக்கியமாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும். அதே சமயத்துல நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக அமையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய லாபங்களை வைத்து நீங்கள் அடுத்த வருடத்தின் முதல் மாதத்தை மிக சரியாக திட்டமிடலாம். அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கறது நடக்கும். நீங்க வந்து ஒரு பிசினஸ்ல இருந்து இன்னொரு பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த மாதத்தின் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்துக்கோ நீங்க கூட தள்ளி போடலாம். மற்றபடி வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் தரக்கூடிய வகையில அமையுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வேற ஒரு கம்பெனிக்கு பெரிய கம்பெனி மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே உங்களுக்கான சம்பள உயர்வுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருந்திருக்கலாம். அதற்குரிய ஒரு நல்ல பதில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு வந்தடையும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு நம்ம இவ்வளவு நாள் முயற்சி எடுத்தோம், அதுக்கான ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போவது அல்லது இருக்கிற மேலதிகாரிகளை வந்து பகைத்துக் கொள்வது இது எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. நீங்க அமைதியா உங்களுடைய முயற்சியை செய்துட்டீங்க, நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியில நல்ல ரிசல்ட்ஸ், ஒரு மனதிற்கு இனிய விஷயங்கள்ங்கிறது கண்டிப்பாக நிகழும். பெண்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் உங்களுடைய கையிருப்புகளை பயன்படுத்திக்கணும். இல்லாட்டினா சேவிங்ஸ் மொத்தமும் கரைந்து உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு நீங்க வெளியில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில உருவாகலாம். அதை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிட்டீங்கனாலே போதும், இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது அப்படிங்கறத உறுதியாக சொல்லலாம். இப்ப நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒவ்வொரு மாசத்திலேயுமே உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் நல்லது செய்ய போகுதுங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா அதுவே பாதி வெற்றி அடைந்தது மாதிரி. அந்த நாட்கள்ல உங்களுக்கான முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது, நம்ம எந்தவித ஃபெயிலியர்ஸையும் சந்திக்க போவது கிடையாது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் 1, 2, 6 இந்த 3 தேதிகளை குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த தேதிகளில் ஒரு முதல் முயற்சியை முன்னெடுப்பது, அதே போல ஏதாச்சும் ஒரு கேஷ் ஃப்ளோக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும், அல்லது பொருளாதார வருவாய் பரிசு பொருட்களாக கூட கிடைக்கும் இந்த தேதிகளில். 4 தேதிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. ஏதேனும் குடும்பத்தோட ஒரு ஊர்லேருந்து இன்னொரு வெளியூர் சென்று வரக்கூடிய விஷயங்களை வந்து இந்த தேதியில திட்டமிட்டீங்கன்னா அது முழுமையாக பலன் தரும். அதே போல 5 தேதிங்கிறது பிறை தரிசனம், சந்திர தரிசனம்னு சொல்லுவோம், அந்த தேதியை வந்து நீங்க பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்றைய தினம்
நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு நிச்சயம் பலன் தரக்கூடிய வகையில் அமையும். அதே போல முதல் வாரத்தில் 7ஆம் தேதியும் உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுது. விடுபட்ட பரிகாரங்களை இந்த தேதியில் செய்து பயன்பெறலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 8, 10, 13 இந்த தேதிகளில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள், புதிய தொடக்கங்கள் அனைத்துமே நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கான டிராவல்ஸ் வந்து நீங்கள் 10ஆம் தேதி பிளான் பண்ணிக்கலாம். பிரயாணங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது. பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக 2வது வாரத்தில் 8ஆம் தேதியை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். குடும்பத்தோட ஒரு இஷ்டதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அது நிச்சயம் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி, இந்த 16ஆம் தேதி உங்களுக்கான நல்ல நாளாக மட்டுமல்ல உங்களுக்கான மணி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் அமையுது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை நிலுவைத் தொகையாக இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சியை முன்னெடுத்தீங்கன்னா இந்த தேதியில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் வந்து சேரும். அதே போல 18ஆம் தேதி உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுது. விடுபட்ட பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் அது நல்லபடியாகவும் செய்து முடிக்க முடியும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறிப்பிட்ட தேதின்னு சொன்னா 25ஆம் தேதி எல்லா வகையிலையும் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமையுதுங்க. அந்த தேதியில உங்களுக்கான தெய்வ பலம் கூடும், உங்களுக்கான பொருளாதார வருவாய் ஏற்படும். அது ஒரு முக்கியமான ஒரு தூங்குவதற்கான ஒரு நல்ல நாளாகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். வரக்கூடிய புத்தாண்டிற்கான ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இந்த ஒரு நாளே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து ஃபேமிலியோட நீங்கள் ஏதேனும் ரொம்ப நாள் செய்ய முடியாமல் விடுபட்டு போன ஒரு தெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்கள் குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாக அமையும். நிச்சயம் வந்து ஒரு மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக அது அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது டிசம்பர் 2021 உங்களுக்கான எண்ணியல் பலன்கள். ரொம்ப விரிவாக பார்த்தீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதுபடி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்குமே தருவதாக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய தற்போதைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிறந்த தேதி அதற்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையில் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண்ணுங்கிறது ஒன்று செயல்படும். உங்களுடைய பெயர் எண் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து உங்களுக்கு காலகாலத்துக்குமே நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை அமைப்பை உருவாக்கும். அதனால தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் எண் பொருந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பெயர் அப்புறம் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையுமே அதோட சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க. பெயர் இனிஷியலோட அனுப்பணும், பிறந்த தேதி அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த்தை அனுப்பிச்சிருங்க. அதற்கு பிறகு வந்து மாற்றி அனுப்பினால் என்னால் வந்து பதில் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இது மாதிரியான கால்ஸ் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூல்னால என்னால் அனுப்ப முடியாது. இதுக்கே நீங்கள் 3 டேஸ் வெயிட் பண்ணணும். எனக்கு அனுப்பிச்சிட்டு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்பிச்சி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.